புதுச்சேரி காந்தி வீதியில் அதிவேகமாக சென்ற கார் மோதி உணவு டெலிவரி ஊழியர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் அதிவேகமாக சென்ற கார் பைக் மீது மோதிய விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த தனியார் உணவு டெலிவரி ஊழியர் உயிரிழந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ஹாஜி வைத்தி தெருவை சேர்ந்தவர் இஸ்மாயில் தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 29ஆம் தேதி அதிகாலை வழக்கம்போல் தனது பைக் மூலமாக உணவு டெலிவரி செய்து வந்தார். இரவு 2:20 நேரு வீதி கடற்கரை நோக்கி பைக்கில் இஸ்மாயில் சென்று கொண்டிருந்தார். காந்தி வீதி சந்திப்பு அருகே வந்தபோது காந்தி வீதி முத்தியால்பேட்டையிலிருந்து சின்ன மணிக்குண்டு நோக்கி அதிவேகமாக சென்ற அடையாளம் தெரியாத கார் ஒன்று பைக் மீது மோதியது. இதில் இஸ்மாயில் தூக்கி வீசப்பட்டார். கார் சிறிது தூரம் சென்று நின்றது. காரின் சன்ரூப் வழியாக வாலிபர் ஒருவர் நின்றிருந்தார். விபத்தில் காயமடைந்து கிடந்த இஸ்மாயிலை சில நொடி பார்த்துவிட்டு காரை அதிவேகமாக ஓட்டி தப்பிச் சென்றார். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. ஆனால் விபத்தை ஏற்படுத்திய காரின் பதிவு எண் சிசிடிவி கேமராவில் பதிவாகவில்லை. இதனால் அடையாளம் தெரியாத கார் மோதி விபத்து என கிழக்கு டிராபிக் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இஸ்மாயில் நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை கண்டறிய வேண்டுமென கோரி இஸ்மாயில் உடனே வாங்க அவரது உறவினர்கள் மறுத்து வருவதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது.